வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் இந்திய தேசிய இயக்கம் பார்ட் 13. பிளேலிஸ்ட்ல இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற தலைப்பு கீழே எல்லா பாட்டும் கொடுத்துருப்போம். ஸோ பார்க்காதீங்க, போய் பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. முதல் கேள்வி பார்க்கலாம். ஆசாத் ஹிந்த் பாஜ் என்றழைக்கப்படுவது விட இந்திய தேசிய இராணுவம். ஸோ இந்திய தேசிய இராணுவத்தை வந்து இந்த பெயர்லேயே அழைக்கிறாங்க. என்ன பெயர் அப்படின்னா ஆசாத் ஹிந்த் பாஜ் என்று அழைக்கப்படுவது இந்திய தேசிய இராணுவம், சரிங்களா? ஸோ நம்ம தெரியும் இல்லைங்களா, இந்திய தேசிய இராணுவத்தை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா சிங்கப்பூரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இரண்டாவது கேள்வி, ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய நோக்கம் விட சுயராஜ்யம் பெறுவது. ஒத்துழையாமை இயக்கத்துடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா விடை வந்து சுயராஜ்யம் பெறுவது. ஸோ சுயராஜ்யம்னா தெரியும் இல்லைங்களா, சுய ஆட்சி. ஸோ நாமளே நம்ம நாட்டை ஆட்சி பண்ணிக்கிறோங்கிறது தான் சுயராஜ்யம். மூன்றாவது கேள்வி, திருப்பூர் குமரன் இறந்த ஆண்டு விடை 1932. ஸோ திருப்பூர் குமரனை வந்து நம்ம கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ திருப்பூர் குமரன் இறந்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1932. ஸோ இதுக்கு முன்னாடி வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. ஸோ அது யாருன்னா பகத்சிங். ஸோ பகத்சிங்கை வந்து பார்த்திங்கன்னா 1931 மார்ச் 22 வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 23 வந்து அவர் தூக்கில் போட்டிருப்பாங்க. யார் பகத்சிங்? பகத்சிங் வந்து 1931. திருப்பூர் குமரன் இருந்ததுக்கு முன்னாடி வருடமான 1931 மார்ச் 23 வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகத்சிங் வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. நாலாவது கேள்வி, 1949 நாட்டு தேசிய வருமான கணக்கில் ஈடுபட்ட குழுவில் இடம்பெற்றவர்கள் 1949 நாட்டு தேசிய வருமான கணக்கில் ஈடுபட்ட குழுவில் இடம்பெற்றவர்கள் விட தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ தாதாபாய் நவ்ரோஜிக்கு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னாடியிலிருந்தே வந்து சுதந்திர போராட்ட வீரராக இருந்திருக்காரு, சரிங்களா? ஸோ அதனால தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா முதுபெரும் தலைவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இவர் வந்து 1949 நம்ம நாட்டுடைய தேசிய வருமான கணக்கெடுப்பு நடத்துவோம் இல்லைங்களா, ஸோ அந்த குழுவில் வந்து இவர் இடம்பெற்றிருக்காரு, சரிங்களா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னொருக்கு வேறு என்ன இதில் இருக்கார் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 முறை வந்து அவர் தலைவராக இருந்திருக்காரு. அடுத்து இதே மாதிரி நேரு பார்த்திங்க அப்படின்னா நேரு வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து 4 முறை வந்து தலைவராக இருந்திருக்கார். ஸோ இதில் என்ன அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னா 1949 தேசிய வருமான கணக்கை வந்து கவுண்ட் பண்ணுற ஒரு குழுவில் வந்து பார்த்திங்கன்னா அவரும் ஒரு மெம்பராக இருந்திருக்காரு. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி இன்னும் வேறு என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா இங்கிலாந்து பாராளுமன்றம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கீழே நம்ம இந்தியா இருந்தப்போ நம்ம இந்தியர்கள் சார்பாக அங்கே போன முதல் உறுப்பினர் யார் அப்படின்னா அதாவது இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அந்த பாராளுமன்றத்தில் இருந்த ஒரு முதல் இந்தியர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி தான். ஸோ அதுவும் இல்லாமல் இவர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து கிட்டத்தட்ட 3 முறை வந்து தலைவராக இருந்திருக்காரு, சரிங்களா? அதுவும் இல்லாமல் இந்தியாவுடைய முதுபெரும் தலைவர் அப்படின்ட்டு அழைக்கப்படுறார் தாதாபாய் நவ்ரோஜி. ஐந்தாவது கேள்வி, தூத்துக்குடிக்கும் எந்த நாட்டிற்கும் இடையே வாவோசி நிறுவிய சுதேசி கப்பல் நிறுவனம் கப்பல் பயணத்தை இயக்கியது. விடை இலங்கை. ஸோ நம்ம வாவோசி சிதம்பரனாரை பற்றி நமக்கு தெரியும். ஸோ 1906 சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி அப்படிங்கிறத வந்து தூத்துக்குடியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து அரசு பணியில் இருந்திருப்பார். ஸோ அந்த அரசு பணி ரிசைன் பண்ணிட்டு தான் வந்து ஸோ இந்த சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பார்த்திங்கன்னா தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் இடையே வந்து இயங்கியிருக்கு, சரிங்களா? தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் இடையே அந்த கப்பலில் வந்து இயங்கியிருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் இவர் வந்து காளியா அப்படிங்கிற ஒரு கப்பலையும் வாங்கியிருப்பார். ஆறாவது கேள்வி, திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது திமுக உருவான ஆண்டு விடை 1949. ஸோ 1949 தான் வந்து திமுக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திமுகவை ஸ்டார்ட் பண்ண தலைவர் யார் அப்படின்னா அண்ணாதுரை. ஸோ அண்ணாதுரை அவர்களால் தான் வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. ஏழாவது கேள்வி, எல்ஏ காந்தி என புகழ்பெற்ற கான் அப்துல் காபர்கான் தலைமையில்
பதானியர்கள் அதாவது குடை கித் மக்கஸ் இவங்க வந்து கடவுளின் சேவகர்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுவாங்க சரிங்களா. குடை கித்மஸ்கஸ் எனும் சங்கத்தை தொடங்கினர். இது அனைவராலும் என்னவென்று அழைக்கப்பட்டது? விட சிகப்பு சட்டைகள். அதாவது எப்படின்னா என்னன்னா எல்லை காந்தி நம்ம சொல்ற கான் அப்துல் கான் அப்படி இருக்காரு இல்லையா, அவருடைய தலைமையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பதானியர்கள் இருக்காங்கல்ல, பதானியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனத்துடைய மக்கள் சரிங்களா. அந்த பதானியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா குடை கித் மக்கஸ் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது தமிழில் சொல்லணும் அப்படின்னா கடவுளின் சேவகர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அது மக்கள் வாயில் நுழையாது இல்லைங்களா. ஸோ மக்களுக்கு அது என்ன என்ன பெயரில் தெரியுது அப்படின்னா சிகப்பு சட்டை சிகப்பு சட்டைகள் அப்படிங்கிற பெயரால் மக்களால் அறியப்படுது. ஸோ ஒன்றும் இல்லைங்க. ஸோ இந்த சிகப்பு சட்டைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கம். இந்த பெயர் வந்து மக்கள்கிட்ட பிரபலம். அதோட ஒரிஜினல் நேம் என்னன்னா குடை கித்மக்கஸ் அதாவது கடவுளின் சேவகர்கள் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா பதானியர்கள் அப்படிங்கிறது. ஸோ இந்த பதானியர்கள் யாரோட தலைமையில் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கான் அப்துல் கான் கான் அப்துல் காபர் கான் நம்ம எல்லை காந்தி இருக்கார் இல்லையா. ஸோ அவருடைய தலைமையில் வந்து இந்த குடை கித்மக்கஸ் அப்படிங்கிற சங்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சங்கத்துக்கு மொத்தம் மூணு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. குடை கித்மக்கஸ் அப்படின்னாலும் அந்த சங்கத்து பெயர் தான், கடவுளின் சேவகர்கள்னாலும் குடை கித்மஸ் குடை கித்மக்கஸுடைய அர்த்தம் சரிங்களா. ஸோ குடை கித்மக்கஸ் அப்படின்னாலும் சிகப்பு சட்டைகள் அப்படின்னாலும் ரெண்டும் ஒரே பொருள் தான் சரிங்களா. எட்டாவது கேள்வி, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வாசகம் யாரால் வழங்கப்பட்டது? வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வாசகம் யாரால் வழங்கப்பட்டது? விட ஜவஹர்லால் நேரு. ஸோ ஜவஹர்லால் நேரு தான் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாசகத்தை வழங்கியிருப்பார். ஸோ ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பல்வேறு மதங்கள் பல்வேறு ஜாதிகள் ஸோ பல்வேறு மொழி பேசும் மக்கள் இப்படி இருக்கனால வந்து நம்ம வேற்றுமையாக இருந்தாலும் சுதந்திரம் வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்த டைமில் வந்து நம்ம ஒற்றுமையாக இருந்தோம் சரிங்களா. அதனால தான் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற வாசகத்தை இவர் சொல்லியிருப்பார். அதுவும் இல்லாமல் இதை சொன்ன முதல் போர்ஷனும் வந்து ஜவஹர்லால் நேரு தான். ஒன்பதாவது கேள்வி, வெளிநாட்டிலிருந்து போராடிய இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு எடுத்துக்காட்டு. வெளிநாட்டிலிருந்து போராடிய இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு எடுத்துக்காட்டு. விடை லட்சுமி சுவாமிநாதன், அருணா ஆசப் அலி. லட்சுமி சுவாமிநாதன் மற்றும் அருணா ஆசப் அலி. ஸோ வெளிநாட்டிலிருந்து போராடிய இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் யார் யார் அப்படின்னா ரெண்டு பேர் எக்ஸாம்பிள் தான் இது சரிங்களா. நிறைய பேர் இருக்காங்க, இது ரெண்டு பேர் மட்டும் கொடுத்துருக்காங்க, லட்சுமி சுவாமிநாதன் அருணா ஆசப் அலி. பத்தாவது கேள்வி, காதர் கட்சியை தொடங்கியவர் யார்? காதர் கட்சியை தொடங்கியவர் யார்? விடை லாலா ஹர்தயால். ஸோ லாலா ஹர்தயால் அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா காதர் கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கட்சிகளும் பார்த்துருக்கோம், நிறைய பத்திரிகைகளும் பார்த்துருக்கோம். ஸோ கம்பேர் பண்ணி படிக்கலாம். ஸோ இப்போ நான் எனக்கு தெரிஞ்சுதான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ காதர் கட்சியை தொடங்கினது லாலா ஹர்தயால். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்சி, அதோட ரெண்டு பேரையும் வந்து மறந்துடாதீங்க. ஸோ நீதி கட்சியும் சுயராஜ்ய கட்சியும் தான் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி வந்து சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி மாற்றி மாற்றி ஆட்சியில் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சியும் சுயராஜ்ய கட்சி தான். ஸோ அந்த நீதி கட்சி ஸ்டார்ட் பண்ண தலைவர் யார் அப்படின்னா தியாகராய செட்டியார் சரிங்களா. தியாகராயர் தான் வந்து நீதி கட்சியை ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஃபேமஸான கட்சின்னு பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி. ஸோ சுயராஜ்ய கட்சியை நிறுவனது யார் அப்படின்னா சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு சரிங்களா. அந்த மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் சேர்ந்து தான் வந்து சுயராஜ்ய கட்சியை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்னொரு கட்சினா ஜனதா கட்சி. ஸோ ஜனதா கட்சியை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா ஜெயப்பிரகாஷ் நாராயணன். ஜனதா கட்சியை ஸ்டார்ட் பண்ணது ஜெயப்பிரகாஷ் நாராயணன். ஸோ அடுத்து பாருங்கள் பதினோராவது கேள்வி, பர்தோலி சத்தியாகிரகம் எங்கே நடைபெற்றது? பர்தோலி சத்தியாகிரகம் எங்கே நடைபெற்றது? விடை குஜராத். ஸோ நிறைய டைப் ஆஃப் குஜராத் வந்து நடைபெற்றிருக்கு, நிறைய டைப் ஆஃப் சத்தியாகிரகம் வந்து நடைபெற்றிருக்கும். எக்ஸாம்பிள் சாம்பிரான் சத்தியாகிரகம், பர்தோலி சத்தியாகிரகம், வைக்கம் சத்தியாகிரகம் அப்படின்ட்டு. ஸோ அது எங்கே நடைபெற்றுச்சு, யார் தலைமையில் நடைபெற்றுச்சு, எந்த ஆண்டு நடைபெற்றுச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ இதில் வந்து பாருங்கள் பர்தோலி சத்தியாகிரகம் எங்கே நடைபெற்றிருக்கோம் அப்படின்னா குஜராத்தில் நடைபெற்றிருக்கோம். ஸோ இதுக்கு ஹெட்டாக இருந்தது யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் படேல். ஸோ பர்தோலி சத்தியாகிரகம் வந்து குஜராத்தில் நடைபெற்றிருக்கும், அதுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் படேல். பன்னெண்டாவது கேள்வி, ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தோற்றுவித்தவர் யார்? ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தோற்றுவித்தவர் யார்? விடை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்.
நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் வந்து இந்திய தேசிய ராணுவத்தை சிங்கப்பூரில் அமைச்சிருப்பாரு. ஸோ அதுவும் இல்லாமல் இவர் வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியும் வந்து தோற்றுவித்திருப்பார். 13வது கேள்வி, முஸ்லீம் லீக் கட்சியை தோற்றுவித்தவர் யார்? விடை, நவாப் சலிமுல்லா கான். முஸ்லீம் லீக் கட்சியை தோற்றுவித்தவர் யார்? விடை, நவாப் சலிமுல்லா கான். 14வது கேள்வி, அபிநவ பாரத் சங்கத்தை தோற்றுவித்தவர்கள் யார்? அபிநவ பாரத் சங்கத்தை தோற்றுவித்தவர்கள் யார்? விடை, சவார்கர் சகோதரர்கள். அபிநவ பாரத் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் விடை வந்து சவார்கர் சகோதரர்கள். ஸோ சவார்கர் சகோதரர்கள் அப்படின்னா ஒருத்தர் கிடையாது, அந்த அந்த சகோதரர்கள் ஒரு மூணு பேர் வருவாங்க சரிங்களா. ஸோ அதில் முக்கியமான பர்சன் யார் அப்படின்னா விநாயக் தாமோதர் சவார்கர் அப்படிங்கிறவர் தான். ஸோ இவர் தான் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் அதிகமான பங்கு இவர்கிட்ட தான் இருக்குது சரிங்களா. ஸோ இவர் தான் மெயின் பர்சன் இந்த கட்சி இந்த சங்கத்தை ஆரம்பித்ததில் சரிங்களா, விநாயக் தாமோதர் சவார்கர் அப்படிங்கிறீங்க. ஸோ மொத்தத்தில் அபிநவ பாரத் சங்கத்தை தோற்றுவித்தவர் வந்து சவார்கர் சகோதரர்கள். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சுதந்திர இந்திய சங்கம், அபிநவ பாரத் சங்கம் மாரி சுதந்திர இந்திய சங்கமும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யார்? சவார்கர் சகோதரர்கள். ஸோ இதே நேமில் சவார்கர் சகோதரர்கள் மாதிரி அலி சகோதரர்கள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கிளாபத் இயக்கம். ஸோ கிளாபத் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா அலி சகோதரர்கள். ஸோ அதே மாதிரி அபிநவ பாரத் சங்கத்தை தோற்றுவித்தவர்கள்னு கேட்டாங்க சவார்கர் சகோதரர்கள். அலி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணது சாரி கிளாபத் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணது அலி சகோதரர்கள் சரிங்களா. ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் வந்து பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 15வது கேள்வி, இந்தியாவில் தன்னாட்சி குழு தொடங்கப்பட்ட நாள். இந்தியாவில் தன்னாட்சி குழு தொடங்கப்பட்ட நாள். விடை, செப்டம்பர் 15, 1916. செப்டம்பர் 15, 1916. ஸோ தன்னாட்சி குழு அப்படிங்கிறது செப்டம்பர் 15, 1916 தான் வந்து பார்த்திங்கன்னா